Hello friends, welcome back to BBF. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி டாபிக்கை நம்ம சேனல்ல வந்து நம்ம பேசினதே கிடையாது. பிகாஸ் ட்ரீட்மெண்ட்டை பத்தி நான் பெருசா பேசினது கிடையாது, பிகாஸ் எனக்கும் பெருசா தெரியாது. இப்போ வந்து நான் பண்ற விஷயத்தை எல்லாமே உங்களோட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பண்ண போறோம். பர்டிகுலரா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்கலன்னா என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டா என்ன கொடுக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கான டாபிக். பிளஸ் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்ல வந்து நம்ம என்னென்ன விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா வந்து பிரச்சனை இல்லாம பேர்ட்ஸ வந்து வளர்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம கொடுக்க போறோம், டிப்ஸ் கொடுக்க போறோம். அதுக்கான டிப்ஸும் வருது. சோ கண்டினியூஸா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்கும், கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ண காரணமே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பர்சனலா எனக்கு வந்து இன்ஸ்டாலையும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி, யூடியூப் கமெண்ட்லயும் சரி, நிறைய பேர் கேக்குறீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. சோ பர்சனலா அவங்க கிட்ட வந்து எனக்கு சாட் பண்ணும் போது அவங்களோட சொல்ற ஹிஸ்டரி எல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. சோ அவ்வளவு டேஞ்சரான இதெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் எல்லாரையும் சொல்ல முடியாது, நானும் இனிஷியலா அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த டாபிக்கை நான் சூஸ் பண்ணேன். பர்டிகுலரா எக்ஸாம்பிள் சொன்னா, ரீசெண்டா ஒரு நண்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு, எனக்கு பேர்டு வந்து ரொம்ப சிக்கா இருக்கு, இந்த கிளைமேட் சேஞ்சஸால சிக்கா இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாரு. நான் வந்து எப்பவுமே வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே உங்களோட ஹிஸ்டரி என்னன்னு எனக்கு சொல்லுங்க, உங்க பேர்டு எவ்வளவு ஏஜ் ஆகுது, என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன பேர்டு, என்ன டயட்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க, பிளஸ் ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுக்குறீங்களா, மெடிசன்ஸ் கொடுத்துருக்கீங்களா, இது எல்லாமே வந்து ஹிஸ்டரி கேட்டுட்டு தான் எதனா சொல்ல முடியுமான்றத ட்ரை பண்ணுவேன். அப்படி நான் கேட்கும் போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து எல்லா டயட்டும் நல்லா கொடுத்துட்டு இருக்காரு, டயட் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, அதுதான் டயட், சப்ளிமெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்கும் போது, ஒரு நாளைக்கு வந்து ஜிங்காபிட் உங்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ஹியூமன் மெடிசன். சோ அதை கொடுத்துட்டு இருக்காரு, அதை கொடுக்கலாம், தப்பு கிடையாது, அளவான டோசேஜ்ல நம்ம கொடுக்கலாம், ஜிங்காவிட் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் தென் வந்து டெட்ராசைக்ளின்றது பியூர்லி ஆன்டிபயோட்டிக். சோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பாலிபியான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஜிங்காவிட்டோட லோவர் டோசேஜ் தான், அதுவும் ஒரு மல்டிவிட்டமின் தான். சோ இது எல்லாமே வந்து ஒரு நாள் தள்ளி தள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. நான் கேட்டவுடனே ஷாக் ஆயிட்டேன், என்ன சொல்றீங்க நீங்க, இப்படி கொடுத்துட்டு இருந்தா எப்படி பேர்டு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ப்ரோ கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்கிட்டாரு உடனே அவரு. கண்டிப்பா கொடுக்க கூடாது, பிகாஸ் ரெகுலரா ஆன்டிபயோட்டிக் ரெகுலரா வந்து மல்டி விட்டமின்ஸ் கொடுத்தாலும் பிரச்சனை வரும். ஆன்டிபயோட்டிக் எதுக்கு கொடுக்கறோம் பேர்ட்ஸுக்குன்னு நீங்க வந்து யோசிச்சுட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க கூடாது, சிக்கு இருக்கு அப்படின்னா பட்சத்துல நம்ம கொடுக்க கூடாது. ஆன்டிபயோட்டிக்கே கொடுக்காம எப்படி நம்ம வந்து வச்சுக்கலாம் பேர்ட்ஸ்ன்றத மெயினா இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டிபயோட்டிக் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா பேர்ட்ஸ்க்கு என்ன ஆகும், ஒரு சிக்கா இருக்குன்னு நீங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாக்டீரியல் வைரஸை வந்து அந்த நீங்க கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டிப்பா வந்து கில் பண்ண ட்ரை பண்ணும், அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணி இருக்க பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து கில் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து ஒரு 99% தான் பாக்டீரியாஸ் கில் பண்ணும், ஒரு 1% பாக்டீரியாஸ் உள்ளதான் இருக்கும், அதை வந்து நம்மளால கில் பண்ண முடியாது. சோ அப்படின்ற பட்சத்துல நீங்க நெக்ஸ்ட் டைம் அதே பிரச்சனை திரும்பி உங்களுக்கு வருது அப்படின்னும் போது அதே ஆன்டிபயோட்டிக் நீங்க பேர்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பா வேலை செய்யாது. இது என்ன காரணம் அப்படின்னா, அதுல 95% பாக்டீரியல் க்ரோ வந்து அழிஞ்சிடுச்சு, ஒரு 5% இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாக்டீரியல் நீங்க கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஃபைட் பண்ணி அதுல இருந்து ரெடி ஆகி இன்னும் வந்து அதோட ரெசிஸ்டன்ட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அதோட மெடிசனோட வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். இது வந்து கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி அதை வந்து மியூட்டேட் பண்ணிட்டு இருக்கும். சோ நீங்க அதுக்கு அகைன் நீங்க திரும்பி வரும்போது அதே மெடிசனை திருப்பி கொடுக்கும் போது கண்டிப்பா வேலை செய்யாது, பேர்டு வந்து கண்டிப்பா ஃபைனலோட ஸ்டேஜுக்கு போயிடும். சோ இந்த ரீசன்காக தான் வந்து ஆன்டிபயோட்டிக் நம்ம வந்து தவிர்க்கணும்.
அன்லஸ் அண்டில் வெரி எமர்ஜென்சி இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இட்ஸ் மேண்டிட்டரியே கிடையாது. ஸோ ஆன்டிபயோட்டிக் நீங்க வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கொடுக்கவே வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், அது வந்து ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோல்டு ஸ்னீஸ் பண்ணுது பேர்டு, இல்ல சும்மா வந்து தலையை சொல்லிட்டு உட்காருது அப்படின்னாவே இம்மிடியட்டா வந்து நீங்க வந்து டெட்ராசைக்ளின் மெரிக்வின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்க போயிடுறீங்க. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்க. அது ஹம்பிள் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன் அவங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கணும் இல்லையா பேர்ட்ஸ், அந்த மாதிரி இருக்க பேர்ட்ஸ்க்கு ஜஸ்ட் லைக் தட் சரியாயிடும். நீங்க கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப பாக்டீரியா அதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்றீங்களா, ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம நான் எப்படி வளர்க்கறது, ஸோ பிரச்சனையே வராம நான் எப்படி வளர்க்கறது, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பா முடியும், முடியாது எதுவுமே கிடையாது. ஸோ என்ன கேட்டா வந்து ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான கிளீனிங் வந்து ப்ராப்பரா பண்றது, ஸோ இதெல்லாம் நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியது வராது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% தான் சொல்ல முடியும், ஒரு 10% சம்டைம்ஸ் வந்து அதோட விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக் பதிலா வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து பேர்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ப்ரோபயோட்டிக்னா என்ன அப்படின்னா குட் பாக்டீரியாஸ். நார்மலா வந்து ரெண்டுமே தேவை ஆக்சுவலா இல்லையா, நமக்கு குட் பாக்டீரியாஸும் இருக்கும் பேட் பாக்டீரியாஸும் இருக்கும். ஸோ இப்போ வந்து குட் பாக்டீரியாஸ் அகேன்ஸ்டா வந்து பேட் பாக்டீரியாஸ் வந்து சாரி குட் பாக்டீரியாஸும் பேட் பாக்டீரியாஸும் ஃபைட் பண்ணி யார் ஸ்ட்ரென்திக்கா இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த குட் பாக்டீரியாஸோட குரோத் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு இவங்கக்குள்ள ஃபைட் வரும். ஸோ இவங்க ஜெயிச்சிருவாங்க, குட் பாக்டீரியாஸ் ஜெயிச்சிச்சு அப்படின்னா பேட் பாக்டீரியாஸ் அதாவது அதோட ஃபோர்ஸ் வந்து காட்ட முடியாது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம பண்ண போற விஷயமே. ஸோ அதுக்கு ஃபுட்ல டயட்ல நீங்க என்ன மாதிரி எல்லாம் பெஸ்டா கொடுத்துட்டு வரலாமோ அதெல்லாமே பெஸ்டா கொடுங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல என்னோட டயட் சார்ட்ஸ் ரெகுலரா போட்டுட்டு வரேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் நல்ல அதாவது குட் சோர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் வந்து ஸ்ப்ரவுட்லயே வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை பச்சை பயிறு கோதுமை இது எல்லாமே கொடுத்துட்டு வரேன். இதுல ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கறதுனாலயும் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி இப்படிதான் பண்ணணும்ன்ற ப்ரொசீஜர்ல பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வராது. ப்ராப்பரா வாஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை பண்ணலாம். ஸோ ப்ரோபயோட்டிக்னு சொன்னீங்கன்னே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேட்கலாம். சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ப்ரோபயோட்டிக்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குட் பாக்டீரியாஸ் நம்மளா வந்து குட் பாக்டீரியாஸ் வந்து பேர்டுக்கு ஃபீடிங்ல கொடுக்குறோம். அதை எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி எங்க வாங்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல இருக்கேன். நம்ம வந்து புதுசா ஒரு ப்ரோபயோட்டிக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அகெயின் வந்து பிராண்ட் வந்து புதுசா நான் எதுவும் வித்தியாசமா ட்ரை பண்ணல. இது வந்து பேர்ட்ஸ்க்குனே ரெடி பண்ற ப்ரோபயோட்டிக்ஸ் மெயின் அதுதான். இப்போ நம்ம என்னென்னவோ மெடிசன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், அது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஹியூமன் மெடிசனா இருக்கும் இல்லைன்னா பவுண்டரி தான் இருக்கும். பவுண்டரினா ஆடு மாடு கால்நடைகளுக்கு பயன்படுத்துற மெடிசன்ஸா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பேர்ட்ஸ்க்குனே ரெடி பண்ண ஒரு மெடிசன்ஸ். இது வந்து ப்ரோபயோட்டிக், உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோபயோட்டிக். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ன்றது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் ஆஃப் பாக்டீரியா தான், இதுவும் பாக்டீரியா தான், பாக்டீரியானா நல்ல பாக்டீரியாஸ். ஸோ இந்த பிராண்டு தான் வாங்கணுமா அப்படின்னா நீங்க எந்த பிராண்ட் வேணா வாங்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்றது இதுதான், பிகாஸ் என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து நான் இதை உங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றேன். நல்லா இருக்கு அப்படின்றத நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, நானும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. இதை வந்து ரெகுலரா நம்ம வந்து இதுல எப்படின்னா இதுலயே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எக்ஸ்பிரி டேட்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மெயின் அட்வான்டேஜ் அதுதான். இப்ப நார்மலா ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன என்ன டோசேஜ்ல நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியாது.
இதுல வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த சைட்டோட லிங்கும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இந்த சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரீஃப் டெபினிஷன்ஸ், நம்ம ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம், சயின்டிபிக் டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நம்ம போக வேண்டாம். நான் சைட் லிங்க் கொடுக்கறேன், சோ அந்த லிங்க்ல போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் என்ன விஷயம் அதுல கன்வே பண்ணிருக்காங்கன்றது கண்டிப்பா தெரியும். இதுல எப்படி ஆட் பண்ண சொல்லிருக்காங்கன்றத மட்டும் நான் சொல்றேன். டோசேஜ் வந்து ஆட் 1 கிராம் ஆஃப் ப்ரோபயோட்டிக் டு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். 1 லிட்டர் வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் ஆட் பண்ண சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 650 ரூபீஸ் வருது. சோ 650 ரூபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டா 100% என்ன கேட்டா வர்த் தான் சொல்லுவேன். பிகாஸ் இது பியூர்லி மேட் ஃபார் பேர்ட்ஸ். ஓகே, இதுலயே வந்து நீங்க கேட்கலாம், நிறைய பேர் கேட்கலாம், நேச்சுரலா வந்து ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்கே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கொடுக்கலாம். இன்னைக்கு நேச்சுரல்ன்றதே வந்து இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஹனி வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் தான், பட் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஒன்னு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் ஒன் மோர் திங், நேச்சுரல் ஹனி கிடைக்குதா அப்படின்னா அதுவே ஒரு டவுட் தான். பிகாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. இது இப்போ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்றது தெரியாது. இது வந்து ஒரு பிராண்டட் ரிஜிஸ்டர்ட்ல நம்ம ஆல்ரெடி வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் வாங்கியிருந்தோம். சோ அதே பிராண்ட் தான், லோரோவோட பிராண்ட் இது. சோ இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து ப்ரோபயோட்டிக் வருது, அதாவது பேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடா வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்னே வருது. அதெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவா இருக்கு, கண்டிப்பா என்னால அவ்வளவு செலவு பண்ண முடியாது. பட் இது வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டுன்றனால இதை நம்ம ட்ரை பண்றோம். இதை நான் உங்களுக்கு சஜஷனும் பண்றேன். இதை விட லோவர் காஸ்ட்லயும் மார்க்கெட்ல கிடைக்குது. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி பேர்ட்ஸ்கா அப்படின்னா கிடையாது, அது நார்மல் ஹியூமன்ஸ்க்கா இருக்கும். சோ நம்ம ஹியூமன்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் வந்து வேற வேற மெட்டபாலிசம். சோ அதை நம்ம இதுக்கு ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுனால தான் வந்து பியூர்லி மேட் ஆஃப் பேர்ட்ஸ்க்குன்னு இருக்கிறதே நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். சோ இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. மெயினா வந்து இது எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சஸ். சோ ஓகே, நான் அந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். கிளைமேட் சேஞ்சஸ்ல என்னென்ன டிப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் இருந்தேன். இப்போ வந்து ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. நம்ம கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து கிளைமேட் ஒரு மாதிரியா தான் இருக்கு, டல்லா இருக்கு. இந்த சீசன்ல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு ஓவராலா பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் திங், டயட்ல ஒரு லிட்டில் பிட் மாடிஃபிகேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். லிட்டில் பிட் மாடிஃபிகேஷன்னா என்னென்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். லிட்டில் பிட் மாடிஃபிகேஷன்ல வந்து நம்ம மோஸ்ட்லி என்னோட டயட்ல வந்து நான் ஃபோக்கஸ் பண்றது வெஜ்ஜீஸ் தான். மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றது வெஜ்ஜீஸ். வெஜ்ஜீஸ்ல வந்து நான் வந்து பீன்ஸ் கொடுப்பேன், கோவக்காய், பாவக்காய், என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுப்பேன். இதுல வந்து கிரீன்ஸா இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண போறேன். ஸ்பெசிபிக்கா வந்து கீரை ஸ்பினட்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ண போறேன். இந்த கிளைமேட் சீசன்ல நான் யூஸ் பண்ண போறதே கிடையாது. ஏன்னா வந்து டைஜஷன் கீரை வந்து லேட் ஆகும். ஸோ டைஜஷன் லேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டைஜஷன் இஷ்யூஸ் பேர்ட்ஸ்க்கு வரும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து மெயின் திங் வந்து கிளீனிங். கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிளைமேட் சீசன்ல. இப்ப நார்மலா வந்து நம்ம வந்து சம்மர் டைம்ல வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரே எடுத்துட்டு பேப்பரை சேஞ்ச் பண்ணாவே போதும். ஸோ அந்த பூப்பிங்லாம் ட்ரை ஆயிருக்கும், பிகாஸ் வந்து வெயில் நல்லா அடிக்கிறதுனால ட்ரையா இருக்கும். இந்த கிளைமேட் சீசன்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அதோட பூப்புலாம் வந்து வெட்டாவே இருக்கும், ட்ரை ஆகாது. ஸோ அதனாலேயே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து மேக் ஷூர் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து பேப்பர் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அது. சேஞ்ச் பண்ணா ரொம்ப நல்லது. முடிஞ்சா டெய்லி கூட பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 டேஸ் ஒன்ஸ் மஸ்டா பண்ணிடுங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங் என்னன்னா வாட்டர் ட்ரே. வாட்டர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி உங்க பேர்டுக்கு டிசீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து வாட்டர் தான். கண்டாமினேட்டர் வாட்டர் யூஸ் பண்றதுனால தான் இருக்கும், இல்லைன்னா அந்த வெசல்ல வந்து பாக்டீரியா ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வரும். எனக்கு இப்ப வரைக்கும் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வரதே கிடையாது. ரீசன் என்னன்னா நான் பண்ற மெத்தட்ஸ் என்னன்னா எனி கிளைமேட் சேஞ்சஸ் லைக் வந்து சம்மரா இருந்தாலும் சரி, விண்டரா இருந்தாலும் சரி, ரெய்னி சீசனா இருந்தாலும் சரி, நைட் பிஃபோர் ஸ்லீப் வந்து நான் போய் எல்லா வாட்டர் கண்டெய்னரையும் ரிமூவ் பண்ணிடுவேன். கம்பல்சரியா ரிமூவ் பண்ணிடுவேன் வாட்டர் கண்டெய்னர். ஈவன் நம்ம ஃபுட் வச்ச எல்லா கண்டெய்னரும் ரிமூவ் பண்ணிடுவேன். சீட் மிக்ஸ் தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரியா ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம்.
சோ அதை எடுத்து வாஷிங் போடுறேன். இது வந்து நான் வெசல்ஸ் வந்து டெய்லி வாஷ் பண்றேன், கம்பல்சரி வந்து டெய்லி வாஷ் பண்றேன். இது என்னோட மெத்தட். சோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை வராது. பட் சில பேருக்கு டைம் இருக்காது, என்னால பண்ண முடியாதுன்னு. சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெசல்ஸ் வச்சுக்கோங்க. சோ எக்ஸ்ட்ரா வெசல்ஸ்னா நீங்க இன்னைக்கு வாட்டர் ஃபீல்ட் வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த வாட்டர் ஃபீல்ட் எடுத்து வாஷிங்க போட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த புதுசா இருக்க வெசல்ல நீங்க ஆஃபர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஐடியாஸும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். சோ வாட்டர்னால நிறைய கண்டாமினேட் வரும். நைட்ல தண்ணி கொடுக்கவே மாட்டேன். அது பிரீடிங்ல இருந்தாலும் சரி, பிரீடிங்ல இல்லைனாலும் சரி, சிக்ஸ் இருந்தாலும் சரி, சிக்ஸ் இல்லைனாலும் சரி. சோ நான் அதை பண்ணவே மாட்டேன். மேக் ஷூர் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுக்கும். அண்ட் தென் வாட்டர் வெசல் வாஷ் பண்ண சொன்னீங்களே அப்படின்னா நான் சோப்பு டெட்டாயில் எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நல்லா ரின்சிங், அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரை வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்க்ரப்பர் இந்த வெசல் வாஷ் பண்றதுக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. சோ அந்த அந்த ஸ்க்ரப்பர்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெசல் எல்லாம் வாஷ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பண்ணுங்க. சோப்போ இல்ல சோப் ஆயிலோ டெட்டாயில்ஸோ எதுவுமே போட்டு வாஷ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வாஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நேச்சுரலா இருக்கக்கூடிய லெமனை வந்து பாதியா கட் பண்ணிட்டு அதுல வாஷ் பண்ணுங்க. இல்லைனா ராக் சால்ட்டை வந்து வாஷ் பண்ணிட்டு அண்ட் தென் வாஷ் பண்ணக்கப்புறம் அப்படியே கொடுத்துடலாமா போர்டுக்குன்னா கண்டிப்பா கொடுக்க கூடாது. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக், பெரிய டாபிக்லாம் இல்ல, சின்ன டாபிக் தான். இப்ப வந்து நார்மலா வந்து நம்ம வெயில் காலத்துல வந்து சன்ஃபிளவர் சீட்ஸ் வந்து அதிகமா ஆஃபர் பண்ண மாட்டோம் பேர்ட்ஸ்க்கு. அது ஏன்னா ஹீட் அதிகமா ஆயிடும் அப்படின்றனால நம்ம ஆஃபர் பண்ண மாட்டோம். பட் இந்த கிளைமேட்டுக்கு நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் அதிகமாவே ஆஃபர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை பத்தி தான் நான் இப்ப எலாபரேட்டா சொல்ல போறேன். சன்ஃபிளவர் சீட்ஸ் அதிகமா கொடுக்கறதுனால பேர்ட் வந்து ஈஸியா டைஜஷன் ஆகும், அதோட பாடியோட டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ண முடியும். பிளஸ் வந்து ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ வந்து இந்த கிளைமேட் சீசன் சேஞ்ச் ஆகும் போது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர்ட் வந்து டயட் அவ்வளோ அதிகமா எடுக்காது. நீங்களே பார்க்கலாம், கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. என் பேர்ட் நிறைய சாப்பிட்டு இருந்தது, இப்ப வந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிறது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிருக்கும். சோ சன்ஃபிளவர் சீட்ஸ் அதிகமா கொடுங்க. ஏன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் மோஸ்ட்லி பேர்ட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடும். நான் வந்து என்னோட பஜ்ஜிஸ்க்கு கூட சன்ஃபிளவர் சீட்ஸ் கொடுத்து ட்ரைன் பண்ணியிருக்கேன். என் பஜ்ஜிஸ் கூட சன்ஃபிளவர் சீட்ஸ் அழகா ஓபன் பண்ணி சாப்பிடும். எல்லா பேர்டுமே சாப்பிடும், எல்லாராலையும் பண்ண முடியும். அது பெரிய சாதனைலாம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும். ஸோ சன்ஃபிளவர் சீட்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கிளைமேட் சீசன்ல சாப்பிடாம இருக்கு அந்த பேர்ட்னா அதை சாப்பிட ட்ரை பண்ணுவோம் ஒன்னு. அண்ட் தென் வந்து இந்த கிளைமேட் சீசன்ல சொன்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து டயட்டை வந்து ஸ்கிப் பண்ணும். ஸ்கிப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இல்னஸ் வரும், ஏதாவது உடம்புக்கு பிரச்சனைன்னு வரும். இப்போ நார்மலாவே பாடியில வந்து ஒரு நல்ல ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு சிக்கா இருக்கும் போது பேர்டு வந்து இன்டேக் எடுக்கல அப்படின்னா அந்த பாடியில இருக்க ஃபேட்டை தான் வந்து அதுக்கு வந்து ஃபுட்டா வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அந்த இருக்க ஃபேட் வந்து அது ரெக்கவர் ஆகுற வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க கொடுக்கற மெடிசன்ஸ், நீங்க கொடுக்கற ஏதாவது மெடிசன் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது பாடியில ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் இருந்துச்சுன்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். இல்லைன்னா வந்து அது ரெக்கவர் ஃபுட்டே எடுக்காது, ரெக்கவரே ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அது டேஞ்சர் ஜோனுக்கு போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்ப தந்தே சன்ஃபிளவர் சீட்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுங்க. குட் ஃபேட்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் கிடைக்கும். சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்கு. சோ இதுதான் மெயின் திங் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ இதே மாதிரி லோரோலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் மல்டி விட்டமின்ஸும் புதுசா ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா வீடியோ போடுறேன். அது என்ன ரீசன் போடுறோம், என்ன ரீசனுக்காக மல்டி விட்டமின்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு. எல்லாமே இந்த பிராண்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் எடுத்து வந்து சேர்க்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஹோப் உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது விஷயம் கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது இந்த ப்ராடக்ட பத்தி கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதோட
எங்க வாங்கலாம், எந்த சைட்ல வாங்கலாம் அப்படின்றத லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். ஒன் மோர் ஹாப்பியஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி, லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துருக்கேன். லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து ஹோம் மேட் இன்குபேட்டர் செஞ்சிருந்தோம். அதுல வந்து குயில்ஸ் எக்ஸ், அதாவது காடியோட எக்ஸ் வச்சிருந்தோம். ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோட எண்டு முடிஞ்சாச்சு நம்ம. ஸோ கடைசி எண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ தான் ஜஸ்ட் ஒரு கிளிப்பா காட்ட போறேன். அதே மாதிரி நிறைய பேர் இன்குபேட்டர் வந்து செய்யுங்க, எனக்கு செஞ்சு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு இன்குபேட்டர் எப்படி செய்யலாம், இது சக்சஸ் ஆச்சுன்றதால கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு காட்டலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ டீட்டெயில்டா ஏ டு செட் எப்படி செய்யலான்றதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வார வீக் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட் கண்ணா.